வணக்கம். இன்றைய பங்குச்சந்தை நிலவரம் எப்படி இருக்குன்னு சொல்லி பார்க்கலாம். நிஃப்டி பொறுத்த மட்டும் வந்து பார்த்தீங்கன்னா 19,230 க்ளோஸ் ஆகிருக்கு. 19,280க்கு மேலே பை, 19,340, 19,450 ரெண்டு டார்கெட் இருக்குது. ஸோ மார்க்கெட்டுக்கான ஸ்டாப்லாஸ் வந்து 19,200 வந்து ஸ்ட்ரிக்ட் ஸ்டாப்லாஸ் ஆகிருக்கும். ஸோ மார்க்கெட்டில் ஓப்பன் ஆனவுடனே பை பண்ணாதீங்க. அந்த நான் சொன்ன ஹை பிரேக் அவுட் ஆனவுடனே பை பண்ணுங்க. காலையில் ஓப்பனிங்கில் பிரேக் அவுட் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஏன்னா SGXல கொஞ்சம் ஸ்லைட் பாசிட்டிவாக நிஃப்டி இருக்குது. ஆல்ரெடி நான் சொல்லியிருக்கேன், நிஃப்டி கொஞ்சம் பொசிஷனலாக பார்த்தோம்னா ஒரு 70,000 வரைக்கும்லாம் போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு. பட் ஆனால் ஒரு லெவலில் தான் கிராஸ் பண்ணி அது போகும். ஸோ நம்ம சொல்கிற மாதிரி இந்த 19,450 அந்த ரேஞ்சுக்கு மேலேயும் சஸ்டெயின் ஆச்சுன்னு சொன்னால் நிச்சயம் வந்து 20,000 தோடும். ஸோ அதுக்கான டைம் வந்து உடனே இமீடியட்டாக இருக்காது இல்லையா. நான் 1 or 2 months டைம் சொல்லியிருக்கேன். இமீடியட்டாக போனால் அதற்கான வாய்ப்புகள் மிக குறைவு. ஆனால் போகிறதுக்கான போகாதுன்னு சொல்ல முடியாது. ஆனால் டவுன் சைடு வந்து பை அண்ட் டிப்ஸ் நான் சொல்லிகிட்டே இருந்தேன். 18,800 வரும்போது யாருமே வந்து உங்களுக்கு பை சொல்லியிருக்க மாட்டாங்க. நான் தைரியமாக அந்த இடத்துல பை சொன்னேன். அங்கேருந்து கிட்டத்தட்ட வந்து நான் சொன்னது 20,000, 19,800 இந்த மாதிரி ஒரு 1,000 பாயிண்ட் தான் ஏறும்னு சொல்லியிருந்தேன். கிட்டத்தட்ட 700 பாயிண்ட் உங்களுக்கு வரதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. இன்னைக்கு மார்க்கெட் 19,400 தொட்டுச்சுன்னா நான் சொன்ன டார்கெட் வந்து ஆல்மோஸ்ட் 70% கிட்ட ரீச் ஆன மாதிரி ஆகும். நான் ஒரு சிங்கிள் டார்கெட் தான் மோஸ்ட்லி பொசிஷனலாக சொல்லுவேன். 4-5 டார்கெட் சொன்னோன்னா அச்சீவ் ஆகிடுச்சு சொல்லிடலாம். பட் நான் வந்து ஒரு சிங்கிள் டார்கெட் வச்சு சொல்லி தான் எனக்கு பழக்கம். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா நிஃப்டி 200 மூவிங் ஆவரேஜுக்கு மேலே தான் இருக்குது. 18,660 அப்படிங்கிற அந்த நம்பருக்கு மேலே தான் வந்து தொடர்ந்து சஸ்டெயின் ஆகுது. ஸோ அஸ் லாங் அஸ் 200 மூவிங் ஆவரேஜ் அந்த டெக்னிக்கல் அனலைசிஸ் சொல்லுவாங்க, அதுக்கு மேலே இருக்கிற வரைக்கும் நிஃப்டி வந்து பாசிட்டிவாக இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஸோ இன்வெஸ்டர்ஸ்க்கு ட்ரேடருக்கு ரெண்டுக்கும் நம்பர் சொல்லிட்டேன். ட்ரேடிங்கை பொறுத்த மட்டும் 2 டார்கெட்டும் சொல்லியிருக்கேன், 19,340, 450. ஸோ ஆனால் 19,280க்கு மேலே வந்தால் தான் வாங்கணும்னு சொல்லி. இது வந்து ஸ்பாட் நிஃப்டி தான், ஃபியூச்சர்ஸ் பற்றி நான் சொல்லலை. ஸோ கம்ப்ளீட்டாக வந்து பார்த்தீங்கன்னா இந்த வாரத்துக்கான ஒரு லெவல்லையும் பார்த்தீங்கன்னா நிஃப்டி தொடர்ந்து பையிங்கில் இருக்குது. ஸோ இந்த வாரத்துக்கான லெவல்லையும் அதே 450 பொசிஷனல் லெவல்லையும் அது வருது, ப்ரைஸ் ஆக்ஷன்லேயும் வருது. இந்த வாரத்துக்கான லெவல்லையும் 19,450 வந்து லெவல் வரதுனால நிச்சயம் வந்து உங்களுக்கு மார்க்கெட் வந்து இந்த ஹை பிரேக் ஆயிடுச்சுன்னா மார்க்கெட் பாசிட்டிவ் போகிறதுக்கான வாய்ப்புகள் நிறைய இருக்குது. நன்றி, வணக்கம்.